முக்கியமான காரியம் அத்தௌபா. தௌபா அர்ருஜூஉ இலல்லாஹ், அர்ருஜூஉ இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி திரும்பி செல்லுதல். காம் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தை அணிந்திருக்கக்கூடிய நாம் ஒரு சற்று நேரம் அமர்ந்து ஒன்றை சிந்திக்க வேண்டும். எம்முடைய இந்த 11 மாதங்கள், நாம் முன்னால் கழித்த இந்த ஒரு வருடத்துடைய நாட்களும் மாதங்களும், அந்த மாதங்களில் நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் என்ன, அந்த மாதங்களில் அல்லாஹுடைய கட்டளையை நாம் மீறி இருக்கக்கூடிய குற்றங்கள் என்ன, அந்த மாதத்தில் எம்முடைய பாவங்களுடைய மூட்டைகள், பாவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, இந்த பாவங்களில் இருந்தெல்லாம் மன்னிப்பை பெற்றுதான், அல்லாஹுடைய தௌபாவை அடைந்துதான் இந்த ரமதானை நான் அடைந்திருக்கின்றேனா, அல்லது ஏதோ அடைந்தோம் என்பது போன்று இந்த ரமதானை நாம் அடைந்திருக்கிறோமா? லா இலாஹா இல்லல்லாஹ். ரமதான் அல்லாஹுடத்திலே பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ் கொடுத்த மாதம். அல்லாஹுடத்திலே தௌபாவின் மூலமாக ஒரு அடியான் நெருங்குவதற்கு அல்லாஹ் கொடுத்த மாதம் இந்த ரமதானுடைய மாதம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே, வதூபு இலல்லாஹி ஜமீஆ ஐயுஹல் முஃமினூன் லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான், வதூபு இலல்லாஹி ஜமீஆ மூமின்களே, ஐயுஹல் முஃமினூன் மூமின்களே, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். யா அய்யுஹல்லதீனா ஆமனு தூபு இலல்லாஹி தௌபதன் நஸூஹா. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்விடத்திலே முறையான முறையில், சரியான முறையில் தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள். இன்னல்லாஹ யுஹிப்பு தௌவாபீன் வயுஹிப்புல் முத்தத்தஹிரீன். அல்லாஹ் தௌபாவை, தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு அஷத்து ஃபரஹன் மின் தௌபத்தி அப்து. ஒரு அடியானுடைய தௌபாவை அல்லாஹ் அதிக மகிழ்ச்சியோடு அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்லுங்கள். அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்லுங்கள். ஃபஃபிர்ரு இலல்லாஹ். இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் ஒரு விஷயத்தை பயந்தால் அதிலிருந்து விரண்டு செல்லுவார்கள். ஒரு சிங்கத்தை பார்த்தால் அதிலிருந்து ஒரு மனிதன் விரண்டு செல்லுவான். அவன் பயப்படக்கூடிய காரியங்களை பார்த்தால் அதிலிருந்து ஒரு மனிதன் விரண்டு செல்லுவான். ஆனால் மூமின் எப்படி தெரியுமா? யார் அல்லாஹுவை அஞ்சுகிறானோ அவன் அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்லுவான். உலகத்துடைய படைப்புகளை பயப்படக்கூடியவர்கள் அந்த படைப்பிலிருந்து விரண்டு செல்லுவார்கள். அல்லாஹுவை அஞ்சக்கூடியவன் அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்லுவான், விரண்டு செல்லுவான். அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்லுங்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, விரைந்து செல்லக்கூடிய காலம் இது. எம்முடைய பாவங்களுடைய மூட்டைகள் எவ்வளவு, எம்முடைய குற்றங்களுடைய மூட்டைகள் எவ்வளவு, இதற்கெல்லாம் எப்போது நாம் தௌபா செய்ய போகிறோம்? இந்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் எமக்கு வெளியே காட்டப்பட்டால் எம்முடைய நிலைமைகள் என்னவாகும்? நாம் செய்த குற்றங்கள் கூலிகள், நாம் செய்த குற்றங்கள் பாவங்கள், இதற்குரிய கூலியாக நாளை மறுமையுடைய விசாரணை கடினமானால் எம்முடைய நிலைமை என்னவாகும்? நாம் செய்த பாவங்களை எல்லாம் நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய சந்திதானத்திலே விசாரணை செய்தால் எம்முடைய நிலைமை என்னவாகும்? எம்முடைய ஏடுகள் எல்லாம் இடது கரத்திலே நாளை மறுமையில் ஒப்படைக்கப்பட்டால் எம்முடைய நிலைமை என்னவாகும்? நாளை மறுமையிலே அரசின் நிழலிலே 7 கூட்டத்தார்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது, அல்லாஹுவின் நிழலை பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது, சூரியன் ஒரு மைல் தூரத்திலே சுட்டரித்துக் கொண்டிருக்கும் பொழுது, எம்முடைய பாவங்களின் காரணமாக வேர்வைகள் எம்மை மூழ்கடிக்க செய்து கொண்டிருந்தால் எம்முடைய நிலைமைகள் என்னவாகும்? நரகத்தை பற்றி அச்சம் இல்லையா? அல்லாஹுவின் சந்திதானத்தை பற்றி அச்சம் இல்லையா? சொர்க்கத்தை பற்றி ஆர்வம் இல்லையா? ஹாஷியா, அதை பற்றிய பயம் இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்ற சுத்தமா என்ன நரகம், அதை பற்றி அச்சம் இல்லையா, பயம் இல்லையா? கண்ணியத்துக்குரியவர்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே ஆஹித ரப்பக்கல் ஆன், இந்த நேரத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள். பாவங்கள் குற்றங்கள் எவ்வளவு செய்திருந்தாலும் விடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவங்கள் குற்றங்களை மன்னிப்பதோடு அல்லாஹ் அந்த பாவங்கள் அளவிற்கு நன்மைகளை தருகிறான். அல்லாஹ் அதை நேசிக்கிறான், அல்லாஹ் அதை விரும்புகிறான். மூமின்களே, அதற்குரிய மாதம் இது, அதற்குரிய நிமிடம் இது, அதற்குரிய நாள் இது. அல்லாஹ்விடத்திலே முழுவதுமாக தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள். அல்லாஹ் அந்த தௌபாவை இந்த ரமதான் மாதத்திலே அல்லாஹ் அங்கீகரிப்பான். மூன்றாவது, ஹாஃபிதுஸ் ஸலவாத், தொழுகைகளை பாதுகாருங்கள். ஜமாஅத்துடைய தொழுகைகள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதான் அல்லாத மாதத்திலும் ரமதான் மாதத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முக்கியத்துவப்படுத்திய பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் ஹாஃபிதுஸ் ஸலவாத், தொழுகைகளை பாதுகாருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றியடைவார்கள். அவர்கள் யார்? அவர்கள் யார்?
அவர்கள் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள், அவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாரிசுகள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான். தொழுகையுடைய ஜமாஅத்தை பேணக்கூடிய சிறப்புகள் எல்லாம் நாம் அறிந்ததுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வீட்டின் வாசலிலே ஒரு ஆறு ஓடுகிறது, அந்த ஆற்றிலே நீங்கள் ஐந்து முறை குளித்தால் உங்களுடைய உடம்பில் அழுக்குகள் ஒட்டுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், எப்படி அல்லாஹ்வுடைய தூதரே, அது போன்றுதான் இந்த ஐந்து நேர தொழுகைகள். யார் ஐந்து நேர தொழுகைகளை ஜமாஅத்தோடு தொழுதார்களோ அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய பாக்கியத்தை எமக்கு கொடுப்பானா? இந்த உம்மத்தில் யாருக்கும் தொழுகையை ஜமாஅத்திலிருந்து விலகி தொழுவதற்கு அனுமதி கிடையாது. ஒரு கண் தெரியாத சஹாபி அல்லாஹுடைய தூதரிடத்திலே வருகிறார்கள், அல்லாஹுடைய தூதரே எனக்கு கண் தெரியவில்லை, யாருடைய உதவியோடு தான் நான் பள்ளி வாசலுக்கு வர வேண்டும், நான் வீடுகளில் தொழ அனுமதி உண்டா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அதஸ்மஉ நிதா, அதானுடைய சப்தம் கேட்கிறதா உன் காதில்? அவர் சொன்னார், ஆம் அல்லாஹுடைய தூதரே, அப்படி என்றால் உனக்கு எந்த அனுமதியையும் இந்த மார்க்கத்திலே நான் பார்க்கவில்லை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கண் தெரியாத சஹாபிக்கு சொன்னார்கள் என்றால், அல்லாஹு அக்பர், கண் தெரியக்கூடிய நாமெல்லாம், கண் தெரியக்கூடிய நாமெல்லாம். இந்த சஹருடைய வக்தை முற்படுத்தி விட்டு சிலர் சஹருடைய சாப்பாட்டை அதிகமாக சாப்பிட்டு விட்டு ஃபஜ்ருடைய தொழுகை இல்லாமல் உறங்குகிறார்கள். சஹருடைய உணவை அவர்கள் அதிகமாக உட்கொண்டு விட்டு ஃபஜ்ருடைய தொழுகையை தவறவிடுகிறார்கள். உலகத்துடைய அலுவல்களின் காரணமாக துஹருடைய தொழுகையுடைய ஜமாஅத்தை தவறவிடுகிறார்கள், அஸ்ருடைய தொழுகையுடைய ஜமாஅத்தை தவறவிடுகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இவருடைய நோன்புகள் எல்லாம் நோன்புகளாக அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுமா? ஹாஃபிது ஸலவாத், மூமின்களை தொழுகையை பாதுகாருங்கள். தொழுகையை பாதுகாத்தால் தான் இந்த ரமதானுடைய மாதத்துடைய முழு கூலியையும் நாம் அடைய முடியும். முடியும் எம்மால், இன்ஷா அல்லாஹ் முடியும். ஐந்து நேர ஜமாஅத்துடைய தொழுகைகளை காலம் தவறாமல், எவ்வளவு சிரமம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹுடைய இல்லத்தில் சென்றுதான் இந்த ஐந்து நேர தொழுகையும் நான் தொழுவேன். தவறவிடுகிறீர்கள், மறதியில் மறந்து விட்டீர்கள், வீடுகளில் இருக்கிறீர்கள், தொழாதீர்கள் வீடுகளில், பள்ளிக்கு சென்று யாராவது இருந்தால் ஜமாஅத்தோடு தொழுங்கள். அதை தவறவிட்டு விட்டால் முடிந்த அளவு இந்த ரமதானுடைய மாதத்துடைய எல்லா ஜமாஅத்துடைய தொழுகைகளையும் பள்ளியிலே சென்று தொழுவதற்கு யார் ஆயுத்தமாகிறார்களோ அவர்கள் இந்த ரமதான் மாதத்துடைய உண்மையான கூலிகள் அனைத்தையும் அடைந்து கொள்வார்கள்.